ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து ஃபேஷன் ஆன்லைன் ஷாப்பிங்க்காக வந்து மின்ட்ரா ஆப் வந்து நம்ம மொபைலில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஆப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் ஆகினாலுமே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டப்பவே வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் யூஸ் பண்ணவே முடியலை. இல்லாட்டி சம்திங் வென்ட் ரோங், இந்த மாதிரியான எரர் மெசேஜ் ஏதாவது காட்டுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் மின்ட்ரா ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா, நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் மின்ட்ரா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த மின்ட்ரா ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அப்டேட் எது வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அப்டேட்டை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்து அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இங்கேயும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆப்புமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் மின்ட்ரா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் மின்ட்ரா ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் மின்ட்ரா அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்காக வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கான ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் தேவை. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். இப்படி நம்ம மொபைலில் இஷ்யூஸ் வர்றனாலையுமே நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த மின்ட்ரா ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்காக யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் என்னால் தர முடிஞ்சால் தரேன். தேங்க்யூ.